ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கவி ட்ரீம் பிளாக். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக கொத்தமல்லி தொக்கு ரெசிபி பண்ண போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. ஹெல்த்தியான இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டேபிள்ஸ்பூன் தனியா, ஆறு வத்தல். இப்போ இதை எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரெண்டு டீஸ்பூன் ஆயில், 2 ஹேண்ட்ஃபுல் கொத்தமல்லி இலை, 1 ஹேண்ட்ஃபுல் புதினா இலை. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கியாச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறிடுச்சு. எல்லாத்தையும் ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. அரைச்ச மசாலாவை கிணத்துல மாற்றிக்கலாம். மசாலா தனியாக, கொத்தமல்லி தனியாக, தனித்தனியாக தாங்க அரைக்கணும். ஏன்னா நம்ம கொத்தமல்லியை ஒன்று ரெண்டாக தான் அரைக்க போகிறோம். இது நம்ம ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அரைச்சாச்சு. ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். முக்கால் டீஸ்பூன் கடுகு, பச்சைப்பால் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 3 வத்தல், மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூண்டு ஓரளவுக்கு வதங்கினோடனே நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கேன் மசாலாவை சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. புளிக்கரசலை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் வெல். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் நல்லா பாயில் ஆகணும். மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கட்டும். அரைச்ச கொத்தமல்லி புதினாவை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் வெல். லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. புளிக்கரைசெல்லாம் நல்லா வத்தி கிரேவி பதத்துக்கு இருக்குது. எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தொக்கு சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக நம்மளோட கொத்தமல்லி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.